வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் பில் ரோத் ஹாஸ்பிட்டல் ஹாய் ஹலோ வணக்கம் இது டாக்டர் ஆல்ட்ரு ஜோஸ் வாண்ட்ரு வி ஃபோர் பீப்புள் வெல்கம் டு ஸ்டாண்டர்ட் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் த மச் நீடட் அண்ட் அவைட்டட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன ஒரு சில பேர் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால் இதை பேசுகிறேன் என்ன அப்படின்னா வெற்றி காண்பதற்கு முன்னாடியே அதை நம்ம கொண்டாடுறது வி செலிப்ரேட்டிங் டோண்ட் செலிப்ரேட் பிஃபோர் யூ வின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அழகாக நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியான கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு தோல்வியை கண்டு தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக அமையும் ஓகே ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே நம்ம ஏமாற்றத்தையும் சேர்த்து தவிர்க்கலாமா அப்படின்றது தான் நான் நிறைய வீடியோ பதிவுகளில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் அப்படின்னு ஸோ இதுலேயும் அதே தான் சொல்கிறேன் ஸோ இந்த வெற்றி அப்படின்னாலே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெற்றிகள் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெற்றி இதுதான் இது தான் இதை அடைஞ்சால் நான் வெற்றி இதை செஞ்சால் நான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் இங்கே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றிகள் நம்மளுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி எழுந்துக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ அந்த எழுந்துக்கிட்ட பிறகு நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொன்றும் வெற்றிகளாக அமையணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூட டோன்ட் செலிப்ரேட் பிஃபோர் வின் இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வரவே வரலை இன்னும் நம்ம கைக்கு வராத வரையும் அது நிச்சயம் கிடையாது அப்படி ப இருக்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு அதிகப்படியாக இன்னொரு கமிட்மெண்ட்டை ஏற்றிக்க கூடாது உதாரணத்துக்கு உங்களுக்கு எங்கேயோ இருந்து ஒரு பணம் வரவு வர வேண்டியது இருக்கலாம் அந்த பணம் வரதுக்கு முன்னாடியே எனக்கு கண்டிப்பாக ஒரு தொகை இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இடத்துல கடன் பற்றக்கூடாது அது கண்டிப்பாக அது வந்தால் இது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் இருக்கும் அது ஏன்னால் நீங்கள் ரொம்ப ஹானித்தரமாக ஆழமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பிட்டு இருப்பீங்க ஆனால் அங்கே வரலை அப்படின்னும் போது ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு மேற்கொண்டு ஒரு கடனாக இருப்பீங்க ஸோ இதை தான் நான் சொல்கிற விரும்புகிறேன் உங்களுக்கு அது வராத பட்சத்தில் கம்மிட் ஆயிடாதீங்க நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எதை வேணாலும் ஏற்றுக்கிட்டு என்ன நடந்தாலும் அது நமக்காக நல்லதுக்காக தான் அப்படின்ட்டு நம்பி நம்ம செயல்படணுமே தவிர இப்படி தான் நடக்கப்போகுது இது தான் எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் தயவுசெய்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா அது எல்லா வாழ்க்கையிலையும் சரி காதல்லையும் சரி பணவரவுலையும் சரி எல்லாத்துலேயுமே இது பொருந்தும் நம்ம நிச்சயமில்லாத ஒரு விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் கூடவே கூடாது வந்தால் நல்லாயிருக்கும் வரலன்னா நல்லா இல்லை அப்படின்ற இந்த யூஷுவலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்ல வேணாம் வரணுன்றதுக்காக அதிகப்படியான உழைப்பு உழைங்க அந்த உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது உங்களோட எஃபர்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்காது நீங்கள் பாட்டு பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கான பலனை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இமேஜினேஷன் கற்பனைகள் இந்த கற்பனையில் வந்து நிறைய விஷயங்கள் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காதிங்க இப்படி தான் நடக்க போகுது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற நீங்கள் ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா இந்த இமேஜினேஷனில் கண்டிப்பாக இது ஒரு தோல்வியை கொடுக்கும் அந்த தோல்வியை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது நான் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேனே ஆனால் என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து தள்ளப்படுவோம் அது ஒரு பெரிய ஒரு மன உளச்சுக்காக ஆளாகும் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நட்புகள் உறவுகள் அடிப்படையிலேயே உங்கள் வாழ்க்கை அமைய போகுது அதே போல் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் அதுவும் பெற்றோர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இலக்கரமாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்க தோத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஜெயிக்கவே போகிறது கிடையாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலையும் நீங்கள் வந்துடக்கூடாது தோல்வி தான் எல்லாத்துக்குமே ஒரு நம்மளை ஒன்றும் மெருகேற்றி இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்குரிய வழிகளே தவிர நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு முடங்கி போகணும் அவசியம் கிடையாது டார்க் டு ஃபெயில் தோக்கணும் ஒரு நூறு முறையாவது தோக் தோக்கிறதுக்கு தயாராகிறீங்க நீங்கள் தோக்கிறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னா வெற்றி ஈஸியாக கிடச்சிடுச்சுன்னா அந்த வெற்றியோட மதிப்பே தெரியாமல் போயிடும் வெற்றின்றது கஷ்டம் அந்த கஷ்டப்பட்டு அடைஞ்சால் தான் அந்த வெற்றிக்குரிய மரியாதை எல்லாருமே ஆகிடுவாங்களே வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே கிடச்சிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது ஸோ அது கஷ்டப்பட்டு கிடைக்கணும் இத்தனை ஆண்டு போராட்டம் இத்தனை பேரோடய அவமானங்கள் இவ்வளோ பேர் என்னை துரத்தி அமைச்சாங்க எல்லாருமே என்னை ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்தாங்க ஏலனமாக பார்த்தாங்க பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய நாள் பட்டினி கிடந்தேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அந்த ஸ்ட்ரகிள்ஸும் சேலஞ்சஸும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு வரும்போது தான் அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாகவே இருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம வாங்கி தர ஒரு பேராக இருக்கும் இல்லை நம்மளை சுற்றி யார் யாரெல்லாம் கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நம்ம சாதிச்சதுன்ற ஒரு வைராக்கியத்தோடு நெஞ்ச நிமித்திட்டு பார்க்குற ஒரு பார்வையாக இருக்கும் எல்லாமே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வின்னிங் உண்மையான வின்னிங் எப்படி அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் என்னை வந்து ஒருத்தன் எனக்கு நீ இவ்வளோ தரணும்ப்பா நீ இன்னும் எனக்கு பணம் திருப்பி தரலை அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா அங்கே நம்ம இன்னும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைய வச்சுருக்கோன்ட்டு அர்த்தம் ஏன்னா நம்ம யாருமே கேட்டுடவே கூடாது எதையுமே வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு இஎம்ஐ வாழ்க்கையிலேயே போயிடவே கூடாது அதனால தான் சொல்லுவேன் இங்கே பாதி பேர் லோன்கார ஓன்காரவும் லோன் ஹவுஸை ஓன் ஹவுஸாகவும் இருக்காங்க அந்த லோனை கட்டி முடிக்கிற வரையும் அது நம்மளோட வீடோ நம்மளோட காராவோ இருக்காது அதனால் மேக்ஸிமம் மேக்ஸி மேக்சிமம் இந்த கடன் வாங்குறதுன்றதை தவிர்த்துட்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அவங்க எல்லாருக்கிட்டையும் வலியுறுத்துறதா தான் கடன் ரொம்ப ஒரு மன நிம்மதியை நம்மளுக்கு இல்லாதபடி ஆகிட்டும் அவங்க வந்து கேள்வி கேட்குறதா இருக்கட்டும் இல்லை அவங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்மளுக்கு கூச்சமாகவே இருக்கும் ஏன்டா எப்படா இதை திருப்பி தர திருப்பி தர வரையும் நம்ம வாழ்க்கை வாழாமலே போயிடுவோம் ஏன்னா நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை போட்டால் கூட இல்லை நல்ல ஒரு வெளியே போகிறோம் இல்லை இங்கே சோஷியல் மீடியாவில் எதனா ஒரு போஸ்ட் போட்டால் கூட இவன் நல்லா தான் இருக்கான் ஆனால் ஏன் காசை மட்டும் திருப்பி கொடுக்குறதுக்கு இவனால் முடியல ஆனால் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு தோணும் ஓகே இதெல்லாம் வி ஆர் செலப்ரேட்டிங் பிஃபோர் வி ஆர் வின் அதாவது அந்த வின் பண்ணுறதுக்கு முன்னாடி செலப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த செலப்ரேஷன் இன்னொருத்தனுக்கு பிடிக்கல நீ நல்லா இருக்கிறன்றதை அவன் பார்த்து காண்டாவுறான் ஓகே ஸோ தயவு செய்து டோண்ட் செலிப்ரேட் பிஃபோர் ஈவெண்ட் நீ வாழு ஓகே நல்லா வாழு எவ்வளோ தூரம் உன்னால் வாழ முடியுமோ வாழ் ஆனால் இந்த கடனை எல்லாத்தையும் முதல்ல அடைச்சிடு கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக நீ உண்மையிலேயே ஜெயிச்சுட்டேன் உண்மையிலே சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிம்மத்திட்டு வாழ் எவனும் நம்மளை கேள்வி கேட்டுற கூடாது அதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இங்கே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் இங்கே வாழ்க்கையை ஒரு செருப்பு கற்று கொடுக்கும் நான் சமீபத்தில் படித்து ரொம்ப மனதுக்கு பிடிச்ச ஒரு கதை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரோட்டோரமாக நடந்து போய்ட்டுருக்காரு இந்த இடத்துலேருந்து அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டுருக்காரு அப்போ போயிட்டே இருக்கும் போது அவரோட செருப்பு வந்து அறந்துருச்சு அந்த செருப்பு அறந்த உடனே அந்த செருப்பு போது எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் போயிட்டு கதவை தட்டிட்டு இந்த செருப்பை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் நீங்கள் சாயந்தரம் வரையும் கொஞ்சம் பார்த்துங்க நான் சந்தையில் போயிட்டு நான் வேறு செருப்பு வாங்கிக்கிறேன் ஆனால் இந்த செருப்பு ரொம்ப விலை உயர்ந்த செருப்பு அந்த செருப்பை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா உடனே அந்த வீட்டு முதலாளி ஓகே சார் உங்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உங்களோட செருப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறத ஸோ அந்த செருப்பை எடுத்து பத்திரமாக அந்த தின்ன மேலே வச்சு அந்த வீட்டு முதலாளி இந்த பணக்காரரை அனுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் திரும்பி வந்து அந்த செருப்பு எடுத்துக்கிட்டார் கொஞ்ச காலம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் கழித்து இதே வசதி படுத்த இந்த பணக்காரர் மரணம் சம்பவிக்கிது அவரை இறந்துடுறாரு இறக்கும்போது அந்த பக்கமாக தான் அவரோட சவ ஊர்வலம் போகுது அந்த சவ ஊர்வலம் போகும்போது ஜோராக மழை பெய்யுது மழை பெய்யும் போது அந்த பணக்காரரை சுற்றி இருந்த அந்த கூட்டம் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பிணத்தை மழை நிற்கிற வரையும் உங்கள் வீட்டு வாசலில் வச்சுக்கலாமா அப்படி ஏன் பிணத்தை மட்டும் என் வீட்டு வாசலில் வைக்காதுங்க நீங்கள் வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போங்க என் வீடு என்ன இதுக்கு என்னவா உனக்கு என் வீட்டு வாசலில் வந்து இந்த பணத்தை இறக்குவியா இதே பணக்காரரோட செருப்புக்கு கிடைச்ச மரியாதை கூட அந்த பணக்காரர் இறந்த பிறகு அவரோட சவத்துக்கு அவரோட பாடிக்கு கிடைக்கல இவ்வளோ தான் உலகம்ளா ஸோ வாழ்க்கை வாழுங்க ஓகே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழுங்க இங்கே நம்ம எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது ஓகே ஸோ இருக்கிற வரையும் எல்லாரையும் மதித்து எல்லோருக்கூடையும் சந்தோஷமாக அன்பை பகிர்ந்து வாழ்கிறது சிறந்த ஒரு வாழ்க்கை நன்றி வணக்கம்